ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஆண்டனி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏஎஃப்சி கேமிங் சேனல். ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டோபர்மேன் பப்பி டயட் பிளான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டோபர்மேன் பப்பி வந்து பார்த்தீங்கன்னா, 2 மாதத்துலேருந்து 1.5 மாதம் பப்பி நீங்கள் வந்து எடுப்பீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பால் கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. பால் வந்து டாகுக்கு வந்து செட் ஆகாது. மேக்ஸிமம் சொல்ல போனால் பாலே டாக் வந்து செட் ஆகாது. பால் ஐட்டம் கூட டாக்கு வந்து அவ்வளோ செட் ஆகாது. உடம்பு வந்து கெடுதல் மாதிரி ஆகிடும் டாகுக்கு. ஏன்னா டாக் வந்து பார்த்திங்கன்னா கார்னிவோரஸ், அதாவது உல்ஃபுடைய இதுலேருந்தான், ஜீன்லேருந்தான் எடுக்கப்பட்டது. எல்லாமே கலப்பு ஜீன் வந்து கலந்து இது பண்ணது தான் டாக் பிரீட்ஸ் வந்து மாறுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் பாலை கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. 2 மாதம் குட்டிலேருந்து 1.5 மாதம் குட்டிக்கு வந்து செர்லாக் கொடுங்க. செர்லாக் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கழித்து அதுக்கப்புறமேட்டு எக்கு வந்து எக் ஒயிட்டு, அப்புறம் ரைஸ் கொஞ்ச நாள் கொடுங்க. 4 மாதம் ஆகிட்ட பிறகு பெடிகிரி ஒரு 100 கிராமு, முட்டை பாயில்டு எக்கு வந்து ஒரு 4 முட்டை இல்லை 3 முட்டை கொடுத்து, பாயில்டு எக்ஸ் அப்படியே போட்டு அதை உடச்சி விட்டுட்டு மேலே அந்த இது கூட்டிட்டு நல்லா கலரி கொடுத்தீங்கன்னா டாக் வந்து செம்மையாக வளரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கண்டினியூவாக இதை ட்ரை பண்ணிவிட்டு வரும்போது, நீங்கள் வந்து 4 to 5 மந்த் பப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட் வந்து கொடுக்கலாம். மீட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், சிக்கன் பிரெஸ்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வாங்கிட்டு வரணும். ஃபுல்லானால் அதை கட் பண்ணாமல் பெருசாக அந்த இதோட வாங்கிட்டு வரணும். பெரிய பீஸாக வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து ரொட்டி கட்டை இருக்குது பார்த்திங்களா, ரொட்டி கட்டையில் நல்லா அடித்து அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கணும். ஸ்மாஷ் பண்ணி வேக வச்சு கொடுக்கணும். ஸ்மாஷ் பண்ணி வேக வச்சு கொடுத்தீங்கன்னா பப்பி வந்து அந்த தொண்டையில் கண்டையில் மாட்டாமல் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு சத்தாக இதுவாகும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தாக இதுவாகும், சத்தாக வளரும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செக்ஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டாக் வந்து பயங்கரமாக டயர்டாகும். அதாவது நீங்கள் சிட்டாக இருக்கட்டும், அட்டாக்கிங் இதுவாக இருக்கட்டும், ட்ரைனிங் ஆகட்டும், இல்லை பேசிக் ட்ரைனிங் ஆகட்டும், எந்த ட்ரைனிங் நீங்கள் கொடுக்க போனாலும் பப்பி வந்து பயங்கரமாக வந்து டயர்டாகும். டயர்டாகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பப்பிக்கு வந்து அதிகமான எனர்ஜி லெவல் வந்து தேவைப்படும். அதிகமான எனர்ஜி லெவல் தேவைப்படுறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இது கொடுக்கலாம். அதாவது எல்லாமே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மீட் ஐட்டம் தான் நீங்கள் அதிகமாகவே கொடுக்கணும் டாக்குக்கு. ஏன்னா அது கார்னிவோரஸ், அதனால் வந்து நீங்கள் மீட் ஐட்டம் தான் கொடுக்கணும். அதே மாதிரி டாகுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு பிறகு கரெக்டாக வந்து 3 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டாகு. இதெல்லாம் ட்ரைனிங் இதெல்லாம் முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்லாம் முடிச்சுட்டு உடனே அது வரைக்கும் இந்த செக்ஷன்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் சிக்கன் தான் கொடுக்கணும். சிக்கன் கொடுத்தா தான் டாகுடைய வந்து ஹெல்த்து வந்து நல்லாயிருக்கும். அந்த ட்ரைனிங் செக்ஷன்லாம் முடிச்சுட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பீஃப் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. டாக்கு வந்து 100% வந்து நீங்கள் பீஃப் கொடுக்கறது நல்லது. அதாவது மாட்டிறைச்சி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பீஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுக்கணும்னா, எலும்பு வந்து நீட் எலும்பு, 6 மந்த் பப்பிக்கு நான் சொல்கிறேன், நீட் எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, நீட்டாக அந்த தொடை எலும்பு அப்படி இல்லைன்னா கால் எலும்பு வரும் பார்த்தீங்களா, அந்த எலும்பு வாங்கி வந்து கொடுங்க. வேக வச்சுட்டு பெரிய குண்டானில் வந்து அதை வேக வச்சுட்டு அந்த எலும்பு கொடுங்க. எலும்பு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, டாக் வந்து அதை கடிக்க அதோடைய பல் வந்து கொஞ்சம் லைட்டாக இதுவாகும். அதாவது ஷார்ப்பாக இருக்கிற பல் வந்து லைட்டாக இதுவாகும், முழுக்குனாயிடும். அந்த முழுக்குன்னு ஆகும்போது பார்த்தீங்கன்னா யாராவது கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்ச ஆபத்தான நிலைக்கு வந்து போக மாட்டாங்க. அதிகபட்ச ஆபத்தான நிலைன்னா நரம்புகள் தாக்கப்படும், அப்புறமேட்டு எலும்பு வந்து உடையும். எலும்பு வந்து 2 துண்டா 3 துண்டா உடையிற அளவுக்கு டாக் வந்து கடிக்கும். அவ்வளோ வந்து பவர் இருக்குது டாபர்மேனுக்கெலாம். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டான இது மாதிரி எலும்பு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்னா அதோடைய பல் வந்து முழுக்குன்னு ஆகிடும். முழுக்குன்னா அது இதுவாக ஷார்ப்பு தன்மை இழந்துடும். ஷார்ப்பு தன்மை இழக்கும்போது என்னாகும், கடிக்கும் ஆழமாக இறங்காது, மேலோட்டமாக இது பண்ணி கீழ்ச்சி ஒரு நார்மலான ஒரு பயத்தை மட்டுமே கொடுக்கும். இது பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டாகோடைய ஹெல்த்து, மாட்டு எலும்புன்றதுனால அதோடைய ஹெல்த்தும் நல்லா கிடைக்கும், டாகோடைய பல்லும் நல்லா ஷார்ப்பு இழந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாகுக்கு வந்து ஸ்பீடு அதிகமாக கிடைக்கும். மாட்டு இறைச்சியில் வந்து பயங்கரமான ஸ்பீடு, அதாவது அந்த வெறியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வெறியை அதிகப்படுத்துறதுக்கும் மாட்டு இறைச்சி தான் கொடுப்பாங்க. மாட்டு இறைச்சியில் நிறையா இதுவும் இருக்குது. ஈரல் கொடுக்கக்கூடாது டாக்கு, அதாவது மாட்டுடைய ஹீரல் வந்து டாகுக்கு வந்து கொடுக்கவே கூடாது. அதை மட்டும் பார்த்துங்க. கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டக்கு டக்குன்னு வாந்தி எடுக்கும், அதுக்கு ஒத்துக்காது. வெறும் ஈரல் கொடுக்கக்கூடாது, அது கூட கறி கிரியாக தான் கலந்து கொடுக்கணும். இப்போ வந்து 10 கிராம் 20 கிராம் ஈரல் போடுறீங்கன்னா 30 கிராம் 40 கிராம் அதில் மீட் போட்டு கொடுக்கணும். மீட்டு போட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா இதுவாகும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டாக் வந்து இதுதான் கண்டினியூஸ் டயட் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கொடுக்கணும் அப்படின்னு வச்சுன்னா இது சாப்பாடு நான் வெயிட் நல்லா இதுவாக கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா நட்ஸு, அதே மாதிரி இந்த இதுவும் இருக்கும், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, அது மாதிரி ஒரு 2 இல்லை 1 தினமும் கொடுத்தீங்கன்னா அதுவும் டாக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் வந்து இது ஏன் சொல்கிறேன்னா, டாக் வந்து நல்லா வளர்க்கணும், நான் வந்து யாருமே ஊரில் யாருமே வச்சிடலாம், அது மாதிரி நான் வந்து ஸ்ட்ராங்காக வளர்க்கணும், நான் வந்து
தனியாக தெரியணும் அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா செர்லாக்கு நார்மல் சிக்கனு இது பீஃபு இதுவே போதுமானது தான். டாக் வந்து காது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு வந்து அடிக்கடி வந்து இது கொடுங்க, அதாவது இந்த பீனட் பட்டர் தெரியுங்களா, காது ஷார்ப்பாகிறதுக்கு, காது வந்து இப்படி டக் டக்குன்னு கேட்டால் ரொம்ப ஷார்ப் தன்மை அதிகமாகிறதுக்கு வந்து பீனட் பட்டர் வந்து கொடுக்கலாம். அது இனிப்பாக தான் இருக்கும் லைட்டாக, ஆனால் பீனட் பட்டர் கொடுக்குறது வந்து நல்லது. பீனட் பட்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த இந்த தன்மை அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாகிறதுனா அதோடைய காதோடைய தன்மையை வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கோங்க. பை பை காய்ஸ், பை பை.